இயற்கையினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் எந்த காரியமும் வெற்றி பெற்ற வரலாறு இல்லை ஆனால் உழவர்குடி மக்களாகிய தேவேந்திர மக்களுக்கு என்றுமே இயற்கையை ஒத்துழைப்பதுதான் வழக்கம் அந்த வகையில் ரெட் அலர்ட் கிரீன் அலர்ட்டாக மாறிவிட்டது கடந்த மூன்று தினங்களாக மண் மிகப்பெரிய மனம் சஞ்சலத்திலே இருந்தேன் ஐயப்பன் என்ற ஆழத்திரத்திலே போன் செய்து ஐயப்பன் இதுபோல் தொடர்ந்து நான்கு ஐந்து ஆறு ஏழு ஆகிய நான்கு நாட்களும் தமிழகத்திலே கடும் மழையாக பெய்யக்கூடும் என்று வானிலை அறிக்கை சொல்லுகிறது நாம் இப்படி திறந்த வெளியில் ஒரு மாநாட்டை கூட்டுகிறோமே மழை வந்தால் எப்படி இதை சமாளிப்பது என்று சொன்ன உடனேயே கேட்ட உடனேயே ஐயா எல்லாம் உங்களுடைய நல்ல மனிதருக்கு சிறப்பாகவே அமையும் என்று அவர் சொன்னார் இருந்தாலும் இயற்கையோடு போரிடுவது என்பது அவ்வளவு எளிதான காரியமில்லை இயற்கையாக ஒத்துழைத்தாலன்றி இயற்கையோடு போரிடுவது என்பது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை ஆனால் கடந்த ஓராண்டு காலமாக நானும் பார்க்கிறேன் கடந்த அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி சென்னையில தேவேந்திரகுள வேளாண் அடையாள மீட்பு மற்றும் பட்டியல் வெளியாற்ற மாநாட்டை கூட்டினோம் மதியம் இரண்டு மணி வரையிலும் மழை பெய்தது மூன்று மணிக்கு பிறகு மழை நின்று போய்விட்டது அதற்கு பிறகு மே ஆறாம் தேதி விருதுர மாவட்டம் பட்டம்புதரையிலே மாநாட்டை கூட்டியிருந்தோம் மாநாட்டு பந்தலை சுற்றி எல்லா இடத்திலும் மழை பெய்கிறது மாநாட்டு பந்தல மழை இல்லை இன்று நம்முடைய மாநாட்டு பந்தலுக்காக மட்டுமல்ல தமிழகத்தினுடைய அனைத்து பகுதியையும் நம்முடைய குழந்தைகள் என்னுடைய குழந்தைகள் என்று இயற்கை என்னை நினைத்து தேவேந்திரோட மக்களுக்கு எந்த விதமான இடையூறும் இருக்கக்கூடாது என்ற வகையில் எங்கேமே கடும் மழை பெய்யவில் பெய்யவில்லை நீங்களெல்லாம் இவ்வளவு ஆரவாரத்தோடும் எழுச்சியோடும் கூடுவதற்கு நமக்கு இயற்கை உற்ற துணையாக விளங்கியிருக்கிறது இந்த மாநாடு எப்படி நடைபெற வேண்டும் எப்படி கூட்டம் கூடும் என்று நினைத்தோனோ அப்படியே கூடியிருக்கிறது கடந்த மூன்று வாரங்களுக்கு முன்பு திருச்சிக்கு வந்து இதே இடத்திலே நின்று நாம் பார்க்கின்ற தூர வரையிலும் நம்முடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய இளைஞரணி சகோதரருடைய தலைகளாகத்தான் தெரிய வேண்டும் என்று நினைத்தேன் அப்படியே என்று இருக்கிறது பல பேர் கேள்வி கேட்கிறார்கள் கேட்டார்கள் கேட்கக்கூடும் என்று செய்தால் அவர்களுக்கு அதைத் தவிர வேறு எதுவும் தெரியாது நான் இளைஞரணி மாநாட்டை ஏன் போட்டேன் என்பதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் உண்டு நம்மை பொறுத்த மட்டிலும் எதிலும் ஒளிவு மறைவு கிடையாது நிச்சயமாக மாநில அரசனுடைய உளவுத்துறை மத்திய அரசனுடைய உளவுத்துறை அதே போல சொல்லாமலேயே புதிய தமிழகத்துக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் கூட்டத்திற்கு எவ்வளவு பேர் திருடுகிறார்கள் என்பதை கண்டுவதற்காக ஒவ்வொரு கட்சியும் உளவுத்துறை அனுப்பியிருக்கும் எல்லோரும் மனச்சாட்சியோடு அவருடைய கட்சியினுடைய தலைமைக்கு சொல்லுவார்கள் என்று கருதுகிறேன் மனச்சாட்சி என்று சொல்லுவது காரணம் என்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகளுக்கு அது இல்லை என்ன கேள்வியை கேட்கிறார்கள் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு பட்டியல் வெளியேற்றத்தை பற்றி பேசுவதற்கு யார் அதிகாரம் கொடுத்தார்கள் இவர்கள் தான் கொடுத்திருக்கிறார்கள் இங்கே மேடையிலே வீட்டிற்கு கூடியவர்கள் தான் கொடுத்திருக்கிறார்கள் இவர்கள் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதைப் போல லட்சோப லட்சம் தேவேந்திரகுல வேளாளர்களுடைய பிரதிநிதிகளாக இங்கே வந்திருக்கிறார்கள் இவர்களெல்லாம் யார் சொல்லியாவது வரக்கூடியவர்களா ஏன் நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள் தேவேந்திரகுல இளைஞர்களை நீங்கள் ஆதிராவே இருங்கள் அர்ஜுன்களாகவே இருங்கள் என்று சொல்லி நீங்கள் வழக்கமாக கூட்டம் கூட்டு ஐநூறுக்கும் ஆயிரக்கும் கூட்டி முயற்சி செய்து பாருங்களே முடியுமா முடியாது நான் கடந்த நாற்பது ஆண்டு காலமாக உலக அரசியலை இந்திய அரசியலை தமிழக அரசியலை வெறும் புத்தகத்திலே மட்டும் படிக்கவில்லை கிராமத்திலே இருந்து சிறைச்சாலைக்கு சென்று கிராமத்திலே ஏழை எளிய மக்களோடு பழகி பேசி அவருடைய வாழ்க்கையோடு வாழ்ந்து அவருடைய இன்பங்களையும் துன்பங்களையும் கண்டறிந்து அவருடைய உள்ளத்திலே என்ன குமரிக்கொண்டிருக்கிறது என்ன எரிமலையாக இருக்கிறது என்பதை கண்டறிந்து அதை எந்த நேரத்தில் வெளிப்படுத்த வேண்டுமோ அந்த நேரத்திலே வெளிப்படுத்தியிருக்கிறேன் என்பதை இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்